முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை தில்லி செல்கிறார். பிற்பகல் சென்னையிலிருந்து புறப்படும் அவர் நாளை மறுநாள் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை சந்தித்து பேச உள்ளார். இந்த சந்திப்பின் போது நிவர் மற்றும் புரேவி புயல்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மத்திய அரசின் நிவாரண நிதியை விரைவில் விடுவிக்க வேண்டுமென பிரதமரிடம் கோரிக்கை விடுப்பார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பல்வேறு துறைகளுக்கு தேவைப்படும் உதவிகள் தொடர்பான மனுக்களையும் முதலமைச்சர் சமர்ப்பிக்க இருப்பதாக அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் வரும் 19 தேதி முதல் 10 மற்றும் 12 வகுப்புகளை தொடங்க அரசு அறிவித்துள்ள நிலையில் அது தொடர்பான முன்னேற்பாடுகள் குறித்து நாளைக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய தலைமை ஆசிரியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பால் கடந்த 9 மாதங்களாக பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. ஆன்லைன் மூலம் கல்வி கற்பிக்கப்படும் நிலையில் தொற்று பரவல் குறைந்து வருவதை அடுத்து 10 மற்றும் 12 வகுப்புகளுக்கு மட்டும் பள்ளிகளை திறக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. அதற்கான தூய்மை பணி, கிருமி நாசினி தெளித்தல், வகுப்பறைகள் மற்றும் கழிப்பறைகளை சுத்தம் செய்வதை உறுதிப்படுத்துதல் போன்றவை குறித்து ஆய்வு செய்து தலைமை ஆசிரியர்கள் அறிக்கை அளிக்க வேண்டுமென முதன்மை கல்வி அலுவலர்கள் உத்தரவிட்டுள்ளனர். பொங்கல் பரிசு தொகுப்பை பெறாதவர்கள் நாளை முதல் அவற்றை பெற்றுக் கொள்ளலாம் என மாநில அரசு அறிவித்துள்ளது. கடந்த 4 தேதி முதல் 13 தேதி வரை அரிசி அட்டைதாரர்களுக்கு 2500 ரூபாய் ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது. இதுவரை 2 கோடிக்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் பொங்கல் பரிசை பெற்றுள்ள நிலையில் இதுவரை பெறாதவர்கள் நாளை முதல் வரும் 25 தேதி வரை பெற்றுக் கொள்ளலாம் என உணவுத்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் பிஜேபியைச் சேர்ந்த நியமன சட்டமன்ற உறுப்பினர் சங்கர் இன்று மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 70. அவரது மறைவிற்கு புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி, சபாநாயகர் சிவக்கொழுந்து, பிஜேபி தலைவர் சாமிநாதன் மற்றும் பல்வேறு கட்சியினர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். உறுப்பினர் சங்கரின் மறைவால் புதுச்சேரி சட்டசபையில் பிஜேபியின் நியமன உறுப்பினர்களின் எண்ணிக்கை 2 குறைந்துள்ளது. தலைநகர் தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலவிய பனிமூட்டம் காரணமாக தில்லிக்கு செல்ல வேண்டிய 26 ரயில்கள் தாமதமாக சென்றடைந்தன. இதுகுறித்து வடக்கு ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரயாக்ராஜ், சங்கம், சண்டிகர், கோவிட் சிறப்பு ரயில், கயா புதுதில்லி சிறப்பு ரயில், ராஜ்கிரில் இருந்து இயக்கப்படும் ஸ்ரம்ஜீவி எக்ஸ்பிரஸ் ரயில் உள்ளிட்ட ரயில்கள் தில்லிக்கு சுமார் 3 மணி நேரம் தாமதமாக வந்தடைந்ததாக கூறப்பட்டுள்ளது. இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகமான இக்னோ தொலைதூர கல்வியில் மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 31 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதில் சேர விரும்பும் மாணவர்கள் பல்கலைக்கழகத்தின் இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இம்மாதம் 20 தேதி வரை அவகாசம் இருந்த நிலையில் தற்போது மீண்டும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் மலபார் எக்ஸ்பிரஸ் ரயிலின் சரக்கு பெட்டி ஒன்று தீப்பிடித்தது. வர்கலா என்ற இடத்தில் அருகே இன்று காலை அந்த ரயில் சென்று கொண்டிருந்த போது ஏற்பட்ட தீ விபத்து குறித்து பயணிகள் ரயில் பணியாளர்களிடம் உடனடியாக தகவல் தெரிவித்தனர். இச்சம்பவத்தில் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. பழங்கால நாணயங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக சேலத்தில் நாணய கண்காட்சி நடத்தப்பட்டது. இதில் பழங்கால நாணயங்கள், மன்னர்கள் காலத்தில் வெள் காசுகள், செப்பு காசுகள் காட்சிப்படுத்தப்பட்டது. மேலும் மன்னர்கள் பயன்படுத்திய வாள்கள் போன்ற ஆயுதங்களும் பார்வைக்காகவும் விற்பனைக்காகவும் வைக்கப்பட்டிருந்தது. இதனை ஏராளமான பொதுமக்கள் ஆச்சரியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் பார்த்து சென்றனா்.